स्वैर चरस्थिर रघुगुरवासरति राम सवा धीर धीरना धीरदा எப்பவும் எம்பெருமான் ராகவன் ராமன் எப்பேற்பட்டவன் மகாதீர நல்ல தைரியம் உடையவன் என்ன எப்பேற்பட்டவன் சுயிரஜர சுதந்திரம் இஷ்டப்படி நடக்கிறவன் சுதந்திரமா இருக்கிறவன் ராமன் என்ன எப்பேற்பட்ட ஸ்திர ஸ்திரமான ரகுபர வாசரதி எப்பொழுது நாம் அயோத்தியா பட்டணத்திலேயே வாசம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை உடையது ஸ்திரன ஸ்திரமான ரகுபர வாச ரகுபுரம் அயோத்தியா அதில் வாச வசிப்பதிலே ரதி ஆசை உடையவன் ஆக தன் அயோத்தியில் வாசிக்கிறதும் ரொம்ப வசிப்பதிலேயே ஆசை உடையவனாக இருக்கிற ஒருவன் அப்பேற்பட்ட ராம ராமனாலே சவா அப்பேற்ப ராமனாலே நடத்தப்படுகிறது இந்த பாதுகா தேவி ராமன் தன் பாதையே தன் திருடி சாத்திரம் நடத்தினான் இல்லையோ அதனால் அப்படியே இருக்கிற ராமனாலே நடத்தப்படுகின்றன் இந்த பாதுகா தேவி எப்படி இருக்கா சாரா சஞ்சரிக்கிறா அங்கங்கே ராமனை எழுச்சிருந்து எங்கள் மொத்தமாக சஞ்சாரம் பண்ணுறான் அப்பேற்பட்ட சாபதாவினி அந்த பாதியானதேன் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா தாரஸ் பாரஸ்வர ரசபரதான் ரொம்ப அழகா இருக்குங்கிறார் எப்படி தார உரத்ததான ஸ்வாரதர மிகவும் அதிகமாக இருக்க முடியான ஸ்வர நாதங்களாலே ரசபர நிறைந்த ஆனந்தத்தை கொடுக்கிறதா இருக்கிறது அதாவது என்ன அர்த்தம் அவன் பாதியை போட்டு நடக்கிற காலத்துல உரக்க சத்தம் கேட்கறது நிறைய பல பல ஒலிகள் அதிகமாக நிறையாக கேட்கறது அப்போ ஏற்பட்ட நாதங்கள் நினைந்து இந்த நாதத்தை கேட்டு கேட்க நமக்கு ஆனந்தம் ஆனந்தமாக இருக்கு ஆனால் இப்போ ஏற்பட்ட பாதுகாதேவியானவர் ராவனுடைய திருவிழியை நின்றும் ராம் இருந்து ராவன் நடக்கும் பொழுது அந்த சலங்கைகள் எல்லாம் சப்திக்க அந்த சப்தத்தினாலே அழகான ஒரு நாதத்தை எழுப்பி அதன் மூலமாக நம்மை ஆனந்தத்திலே ஆழ்த்துகிறது அப்பேற்பட்டவள் இந்த பாதுகா தேவி அப்படின்னு சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில் இந்த ஸ்லோகத்துக்கு பத்ம பாதுகா பந்தம்னு பேர் சுவாமி தேசியனே பாதுகா பந்தம்னு ஒரு புதுசான ஒரு பந்தத்தை தானே அமைச்சு இந்த ஸ்லோகத்தை சாதிச்சிருக்கார் ஆக இந்த ரெண்டு பாதுகையை போட்டு பத்மம் போட்டு பத்மத்தில் ரெண்டு பாதுகையை போட்டு நடுவில் போட்டு அந்த பாதிய நடுவில் ரான்னு எழுதி மேலே வரிசையாக எழுத்து விரல்களில் பத்து எழுத்துல பத்து விரல்களிலும் பத்து எழுத்துக்களை எழுதி வரிசையாக சுற்றியும் எழுத்துக்களை எழுதி வாசித்தா ஒவ்வொன்றும் மேலே ஒரு எழுத்து நடுவில் ரா ஸ்வார தார ஸ்வார என்று நடுவில் இருக்கும்படியான ராவோட மேலே இருக்கும்படியான ஒவ்வொரு எழுத்தும் சேர்ந்து இந்த ஸ்லோகம் வரும்படியாக அழகாக பாதுகா பத்ம பந்தத்தை சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் அமைத்திருக்கிறபடி சரமதரஞ்சனியு சரணாவணி இதம் பரே தரா சௌரே சரம புருஷார்த்தித்ரௌ சரணாவணி திசசி சத்வரே சுசதாம் ஸ்லோகம் 950 சரமதரஞ்சனியு சரணாவனிதம் பரேதரா சௌரே சரம புருஷார்த்தித்ரௌ சரணாவனி திசதி சத்வரே சுசதாம் ஏ சரணாவணி கங்கனாவுடைய பாதுகை காதியை பாதுகாக்கின்றவள் திருவடியை பாதுகாக்கின்றவளான பாதுகா தேவியே நீ எப்படி இருக்க அப்படின்னா அனிதம் பரேதராம் என்ன இதம்பரமாக இருக்க மற்ற எதையும் நீ நாடுவதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் எம்பெருமானுடைய திருவடியை பாதுகாப்பதே நம்முடைய கடமை என்று அதே கருத்து உள்ளவளாய் நீ இருக்கேன் அப்போ ஏற்பட்ட நீ சரம் அஜரஞ்சனியு சரம்னா ஜங்கமான வஸ்துக்கள் அஜரம்னா ஸ்தாவரமான வஸ்துக்கள் இந்த ஜங்கமஸ்தாவர வஸ்துக்களை எல்லாம் படைத்து அவர்களை அந்தந்த காரியங்களை நியமிக்கின்றனாரு சர்வேஸ்வரன் எம்பெருமான் சௌரி பகவான் அவனுடைய சரம புருஷ ஆர்த்தரத்ரவும் அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய திருவடிகள் இருக்கேன் சரணம்னா திருவடிகள் அந்த எம்பெருமானுடைய திருவடிகள் எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டோம்னா எப்பொழுது நமக்கு
சரம புருஷன் மோட்ச புருஷார்த்தத்தை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கு. சரம் துவயம் என்ன பண்ணுறது, சிவன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தி என்று மோட்சத்துக்கு உபாயமாக ரங்கநாதனுடைய திருவடிகளை சரணமாக அடைகிறேன் என்று துவய நம்பிக்கை ஞாபகப்படுத்துகிறது. அதனால் மோட்சத்தை கொடுக்குறது எது அப்படிங்கிறதுனா எம்பெருமானுடைய திருவடிகள். அதனால் எம்பெருமானுடைய திருவடிகள் என்ன பண்ணுறது, மோட்ச புருஷார்த்தத்தை எல்லாருக்கும் ஞாபகப்படுத்தின்னு இருக்கு. சித்திரவு சித்தம்னா ஞானம், மோட்ச புருஷார்த்தம் தான் உசந்தது, அதில் அடைய வேணும் என்கிற ஒரு ஞானத்தை திரவுனா காக்கின்றது அப்படின்னு அர்த்தம். மோட்ச புருஷார்த்த ஞானத்தை நம்ம கொண்டு பண்ணுறது. எம்பெருமானுடைய திருவடியை தாயின் இருக்கு பாதுகா தேவி, பாதுகா தேவிக்கு மேலே திருவிச்சமான பெருமாளுடைய திருவடி இருக்கு. அந்த திருவடி என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனாக்க மோட்ச புருஷார்த்தத்தை நம்ம ஞாபகப்படுறது. ஏன்னா அந்த திருவடியை நாம் சிரணமாக அடைஞ்சால்தான் நமக்கு மோட்ச புருஷார்த்தம் கிடைக்கும். அதை ஞாபகப்படுத்தி கொண்டு அது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டோம்னா, சரணம் சதம் சத்வசி சத்துக்கள் இருக்காளே, சுரூப ஞானம் உடையவர்கள், வைராக்கியம் உடையவர்கள், பகவானிடத்திலேயே ஈடுபாடு உள்ளவர்கள், அப்பேற்ற பெரியவர்கள் கடைசி காலத்தில் ரங்கநாதனை கோவிலில் போய் சேவிக்க முடியாமல் தான் இருக்கிற இடத்துலேருந்தே ரங்கநாதனை சேவிச்சுட்டு ரங்கநாதனுடைய திருவடியை தியானம் பண்ணிகிட்டே இருப்பார். அப்படி இருக்க முடியாது. அவர்களுடைய சத்துரேஷு வீட்டு அங்கனங்களில் அவள் ஆற்றுக்குள்ள பாதுகாதேவி என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டோம்னாக்கே, இந்த ரங்கநாதனை அழைச்சிட்டு போய் அவளுக்கு ரங்கநாதனையே கொடுக்குறா. அதனால் சரணபுருஷார்த்தத்துக்கு சாதமாக இருக்க முடியாத எம்பெருமானுடைய திருவடியை, அந்த திருவடியை நாம் தியானம் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அந்த ரங்கநாதனையே கடைசி காலத்தில் அவள் கிரகங்களுக்குள்ளே அழைச்சி கொண்டு போய் ரங்கநாதனுடைய சேவை பண்ணி வச்சு அவர்களுக்கு மோட்சாந்த ஐஸ்வர்யம் கிடைக்க முடியாத பண்ணு என்றால் இந்த பாதுகா தேவி என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேவிக்கு சாதித்தபடி. இந்த ஸ்லோகத்தில் சர என்கிற சொல்லானது நான்கு பாதத்துலேயும் முதல்ல வருது. சரமஜரஞ்சன் சரன்னு ஆரம்பிக்கிறது, சரணம் அவனிங்கிறது ரெண்டாம் பாதத்தில் சரான்னு வருது, சரம புருஷார்த்தம்னு மூன்றாம் பாதத்தில் சரா வருது, சரணாவணி திசசிங்கிட்டு அங்கேயும் சரா வருது. ஆக சர என்கிற சொல்லானது நான்கு பாதங்களிலும் ஆரம்பத்தில் இருக்கும்படியாக வைக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்புறம் சரமான் இருக்கோ, சரமங்கிற சொல்லானது முதல் பாதத்திலையும் சரம சரம் சரமான்னு வருது, அதே மாதிரி மூன்றாம் பாதத்திலையும் சரம புருஷார்த்தம்னு சரமான்னு வருது. சரம என்கிற சொல்ல ஒன்று மூணு பாதங்களில் அமைச்சிருக்கார் சுவாமி இந்த இடத்துல. அதுக்கப்புறம் சரணாவணிங்கிற சப்தம் இருக்கேன் பாதுகை என்ன, சரணாவணிங்கிற சப்தத்தை ரெண்டு பாதங்கள்லையும் ஆரம்பத்தில் வச்சுருக்கேன். அது ரெண்டாம் பாதத்தில் சரணாவணி தம்பரேதரா அப்படின்னு சரணாவணி வருது. அப்புறம் நாலாம் பாதத்துலையும் சரணாவணி திசசி அப்படின்னு அங்கேயும் சரணாவணி ஆரம்பிக்கிறது. இப்படியாக சர சரம சரணாவணி என்கிற இந்த சொற்களை திரும்ப திரும்ப யமகமாக வரும்படியாக பண்ணி அழகான சித்திர பந்தத்தை சுவாமி ஜெயகின் இந்த ஸ்லோகத்தில் அமைத்திருக்கிறபடி இந்த பத்ததிக்கு சித்திர பத்ததின்னு பேர். சித்திர பத்ததியில் 40 ஸ்லோகங்களே சுவாமி ஜெயகின்னு சாதிச்சிருக்கார். இந்த சித்திர பத்ததி சப்த சித்திரம் இது. ஆக மற்ற இடங்கள்லாம் பொருள் அர்த்தம் இருக்க அதனுடைய பெருமை துவனி அதனுடைய எங்கே அர்த்தம் அழகான பொருள்கள் இதெல்லாம் கிடைக்க முடியாத வர்ணிச்சாருது. ஆனால் இதில் சப்தந்தான் பிரதானம். சப்தத்தை பல முழுகமாக பல தடையாக வரும்படியாக பண்ணி மனுஷனை கவரும்படியான ஸ்லோகங்கள் இந்த 40 ஸ்லோகங்களும். இப்போ இருக்கிற 40 ஸ்லோகமும் மிக கடினமானது, அதில் பல ஸ்லோகங்கள் மிக மிக கடினமானவை. அந்த ஸ்லோகங்களில் அர்த்தமும் ஓரளவு மாறுபடாமல் பண்ணி சப்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து சப்தத்தினுடைய ஆடம்பரம் எவ்வளவு உண்டோ அத்தனையும் சுவாமி விளையாடி காட்டிருக்கிறார் இந்த சித்திரபதியில. அப்பேற்பட்ட இந்த சித்திரபதியானது இதோடு முடிகிறது. பிரபத்ய பாதுகாம் தேவீம் பரவித்யாமிவஸ்வயம் தாமர்பயதி தீனானாம் ஜெயமானோ ஜகத்குரு. ஸ்லோகம் 951. பிரபத்யே பாதுகாம் தேவீம் பரவித்யாமிவஸ்வயம்
சமர்ப்பயதி தீனானாம் ஜயமானோ ஜகத்குரு. பாதுகா சகசிரத்தில் மொத்தம் 32 பத்தரி. அதில் இது நிர்வேத பத்தரின்னு பேர். இது 31வது பத்தரி. இதுவரையிலும் சுவாமி தேசிகன் 30 பத்ததிகளால் பாதுகையினுடைய சுரூபம் எத்தகையது, பாதுகையினுடைய கல்யாண குணங்கள் எத்தகையவை, இவைகளை தான் அனுபவித்தார். பல பல திசாக சந்தோஷமாக அனுபவித்தார். இவ்வளோ சந்தோஷமாக அனுபவித்து விட்டு இப்போ ஏற்பட்ட பாதிகையை நாம் அடைந்தால் சுகமாக மோட்சத்தை பெறலாமே, இதுவரையில் அந்த பாதிகையை அடையாமல் இருந்து விட்டோமே, இப்போ தானே பாதுகிட்டு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு, இதுவரையிலும் பாதுகிட்டு வராமல் போயிட்டோமே என்கிற ஒரு வருத்தம் மனசில் சுவாமி தேசிய நிற்கணும். ஆனால் நிர்வேதம் மனசில் துக்கம், ஆகையினால அந்த துக்கத்தை மனசை வச்சுக்கிட்டு அப்போ இப்போவாது நாம் இதே நாம் அடைந்தோமே என்று சந்தோஷப்படுகிறார். இப்பொழுது என்ன இப்போ அப்படின்னு கேட்டோம்னா, சாஸ்திரம் என்ன சொல்கிறது, தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் இவைகளை சொல்லுகிறது. தெரிஞ்சுதா, இதுவரையிலும் தத்துவம் நமக்கு ஈஸ்வரன் தத்துவம் சொல்கிறோமோ இல்லையோ, அதே மாதிரி தத்துவத்தில் பாதுகா தேவியும் தத்துவத்தில் சேர்ந்தவர்கள். 30 பத்ததியினால பாதுகாங்கிற தத்துவத்தை பற்றி சுவாமி தேசிகன் அவருடைய கல்யாண குணங்களையும் சொரூப குணங்களையும் எல்லாவற்றையும் அழகாக பேசி என்ன நமக்கு எடுத்து காட்டினார். தானும் அனுபவித்தார் இல்லையா, அப்படி அனுபவித்த பிற்பாடு இப்பொழுது உபாயத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். எது உபாயம் அப்படின்னு கேட்டோம்னா, வேதம் என்ன சொல்கிறது, ஜஸ்வா எம்பெருமான் எப்பேற்பட்டவன் அப்படின்னு கேட்டால் அவன் தான் ஜெகத்குரு. ஜெகத்குரு நம்ம ஆச்சாரர்கள் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டோம்னா, நாம் உலகிலேயே அனுபவித்து சுகங்களையும் அனுபவித்து கஷ்டங்களையும் அனுபவித்து கடைசியில் இதெல்லாம் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற எண்ணம் வந்து சதாச்சாரியனை அடுகி நாம் மோட்சத்தை அடைவதற்கு வேண்டிய வழியை உதேசிக்க வேண்டும் என்று அவர்களிடம் போய் நாம் பிரார்த்தித்தால், அவர்கள் வேதத்தில் சொல்லப்பட்ட பக்தி மார்க்கத்தையும் பிரபுத்தி மார்க்கத்தையும் நாம் உதேசித்து அதன் மூலமாக மோட்சத்தை அனுபவதற்கு வழியை நமக்கு காட்டுகிறார்கள் அல்லவா. அது எப்படி வந்தது நமக்கு அப்படின்னு கேட்டால், அது முதல் ஜெகதாச்சாரியன் ஜெகத்குருவாக இருக்கக்கூடிய எம்பெருமான் இருக்கானே அவங்ககிட்டேருந்து நமக்கு வந்து உபாயத்தை தான் நம்ம ஆச்சாரியால் உதேசிக்கிறான். ஜெகத்குரு என்ன பண்ணான் முத முதல் அப்படின்னு கேட்டோம்னா, யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம்ச பிரகிணோதி தஸ்மை. அதாவது முத முதல் எம்பெருமான் என்ன பண்ணுறான், பிரம்மாவை சிருஷ்டிக்கிறான். பிரம்மாவை சிருஷ்டிச்சு விட்டு அப்புறம் உலகத்தெல்லாம் படைக்கும்படியாக அவனை நியமிக்கிறான். அப்பொழுது படைப்பதற்கு வழி தெரியாமல் அவன் திட்டுகின்ற காலத்தில் அவனுக்கு வேதங்களை உபதேசம் பண்ணி அதன்படி உலகத்தை படைத்து அப்புறம் வேத மார்க்கத்தை அந்த பரம்பரையாக உபதேசித்து எல்லாம் நல்வழிப்பட்டு மறுபடியும் மோட்சத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக சிருஷ்டியை செய்கிறான் எம்பெருமான் இல்லையா, நான்மகன் மூலமாக. அந்த முறையில் நமக்கு முத முதல் ஜெகதாச்சாரியனாக வேதத்தையும் வேதத்தில் சொல்லப்பட்ட பக்தி பிரபத்தி மார்க்கங்கள் அனைத்தையும் என்ன நமக்கு முதல்ல உதேசித்தவன் யாரு, எம்பெருமான். அதனால் அவன் ஜெகத்குரு. அப்பேற்பட்ட ஜெகத்குருவான எம்பெருமான் நமக்கு ஹிதமான உபாயத்தை நமக்கு எப்படி உபதேசிக்கிறான் அப்படின்னு கேட்டோம்னா, நமக்கு பக்தி பிரபத்தி மார்க்கம் மூலமாக மோட்சத்தை பெறலாம் என்று வேதத்தின் மூலமாக நம் ஆச்சாரியர்கள் மூலமாக நமக்கு உபதேசிக்கிறான். சரி, அப்போ ஏற்பட்ட உபாயம் எது அப்படின்னு கேட்டோம்னா, பக்தின்னு சொன்னார். பக்திங்கிற உபாயத்தில் நாம் இறங்கினோமே ஆகில் அவ்வளோ சுலபமாக பக்தியை சாதித்து யம நியமாசன பிராணாயாம பிரத்யாகார தியான தாரணான்னு சொல்லக்கூடியதான அங்கங்களெல்லாம் அனுஷ்டித்து அதன்படி ஒழுங்காக பகவத் தியானத்தை பண்ணி பக்தியின் மூலமாக மோட்சத்தை பெறுவது என்பது மிக கடினமான காரியம் அல்லவா. ஆகினால நமக்கு சுலபமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டோம்னா, பிரபத்தி மார்க்கம். அந்த பிரபத்தி மார்க்கத்திலையும் சுலபமானது எது அப்படின்னு கேட்டோம்னா, எப்படியானால் எம்பெருமான் நமக்கு மோட்சத்தை அளிக்கிறானோ அதே மாதிரி பாதுகாதேவி நமக்கு மோட்சத்தை அளிக்கிறார். சுவாமி தேசிகன் பாதுகாதேவியினால் நாம் எல்லா விஷயத்தையும் அடைய முடியாத வசதியாக இருக்கும் பொழுதும் இத்தனை நாள் நாம் பாதுகாதேவியை அனுசந்திக்காமல் போய்விட்டோமே என்று வருத்தத்தோடு இந்த ஸ்லோகத்தை சாதிக்கிறார். பெருமாள் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த பாதுகாதேவியை நமக்கு கொடுத்துருக்கார். எப்படியும் பிரபத்தியே பாதுகாந்தேவியும்
பரவித்யாமிவ ஸ்வயம். ஸ்வயம் ஜெகத்குருவானே பிரம்மானே நமக்கு பாதுகா தேவியை அளித்தான். எதை மாதிரி அளித்தான் அப்படின்னு கேட்டாக்க, பரவித்யாமிவ ஸ்வயம், பரவித்யா பக்தி மார்க்கம் தெரிஞ்சா. பரவித்யை போல மோட்சத்தை தேடுவதற்கு பிரதான சாதனமாக இருக்க முடியாதான வித்யா பக்தி இருக்கேன், அந்த பக்தியை போல நமக்கு பாதுகையே அளித்தான் நமக்கு எம்பெருமான் அப்படின்னார். யமார்ப்பயதி தீனானாம் ஜெயமான் ஹோ ஜெகத்குரு. அவன் ஏன் கொடுத்தான் அப்படின்னு கேட்டோம்னா, அவன் ஜெகத்குருவான் அப்படினாலே ஆச்சாரியனா அப்படின்னாலே ஆச்சாரியன் சிஷ்யர்களை நல்வழிப்படுத்த வேண்டியது கடமையான அப்படின்னால, அந்த முறையில் நமக்கு சுகமான உபாயத்தை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு பாதுகையை கொடுத்தான். நம்மிடத்தில் அவனுக்கு தயை. நாம் சம்சாரத்தில் அல்லல் பட்டு கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு மறுபடியும் புனரபி மரணம் புனரபி ஜனனம் என்று மீண்டும் மீண்டும் பிறந்து தாய்க்கரையிலிருந்து கஷ்டப்படுவதையே பார்த்து விற்பாடு ஜெயமானாம் தீனானாம். நாமெல்லாம் தீனர்கள், வேறு வழி இல்லாமல் திண்டாடுபவர்கள், மோட்ச தேடுவதற்கு பெறுவதற்கு வழி இல்லாதவர்கள். அப்போ ஏற்பட்ட நமக்கு நம்மிடத்தில் என்ன பண்ணுறான், யாம் அற்பயதி பாதுகாதேவியை கொடுக்கிறான் அவன். ஆக பாதுகாதேவி இப்பேற்பட்டவள்னா பக்திஸ்தானத்தில் இருக்கக்கூடியவள் பாதுகாதேவி இல்லையா. உபாயஸ்தானத்தில் எம்பெருமானை நாம் என்ன சொல்லுகிறோம் அப்படிங்கிட்டோம்னா, எம்பெருமான் சித்தோபாயம் என்றும் நாம் செய்யக்கூடிய பக்தி பிரபத்திகளை சாத்தியோபாயம் என்று சொல்லுகிறோம். அதனால் எம்பெருமான் எப்படி உபாயமோ அதே மாதிரி பாதுகாதேவியும் உபாயமானவள். அப்பேற்ற பாதுகாதேவியை நமக்கு ரங்கநாதன் கொடுத்துருக்கிறான். ஆக அந்த பாதுகாதேவியை ஆசிரியித்து நாம் மோட்சத்தை பெறலாமே, சுலபமாக அடையலாமே, அப்படி இருக்க இதுவரை அந்த பாதுகாதேவியை நாம் அனுபவிக்காமல் விட்டு விட்டோமே என்கிற ஒரு மன வருத்தத்தினாலே நிர்வேதத்தோடு இந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசியன் தன்னுடைய ஒரு வருத்தத்தை காட்டி பாதுகாதேவியே நமக்கு கிடைச்சதே பெரிய அதிருஷ்டம், அந்த பாதுகாதேவியானவளாக எதையும் நமக்கு கொடுப்பாள், அவளிடமே நம்ம மோட்சத்தை பெறலாம் என்பதை இந்த ஸ்லோகத்தில் எடுத்து காட்டுகிறார் சுவாமி தேசிகன். அதி ஜன்மனி பாதுகே பரஸ்மின் அனகை கர்மபிரி கிருஷோபவேயம் எய்மே வினையே நரங்கவர்த்து சமயே துவாம் பதையோ சமர்ப்பயந்தி. ஸ்லோகம் 1052. அபி ஜன்மனி பாதுகே பரஸ்மின் அனகை கர்மபிரி கிருஷோபவேயம் எய்மே வினையே நரங்கபர்த்து சமயே துவாம் பதையோ சமர்ப்பயந்தி. போன ஸ்லோகத்தில் பரவித்யாமிவ ஸ்வயம் அப்படின்னு பாதுகாதேவியை பரவித்யாஸ்தானத்தில் சாதித்தார். ஆனால் உபாயத்தை சாதித்தார். உபாயத்தினால் அடையக்கூடிய பலத்தை இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். நாம் இங்கு பாதுகா கைங்கரியம் பண்ணணும். பாதுகை உபாயம் ஆச்சுனாக்க பாதுகையை இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்க, அந்த பாதுகையை எப்போ பார்த்தாலும் வந்து சேவிக்கணும், பாதுகையை தரையில் தாங்கணும், இம்மாதிரி பாதுகைக்கு அர்ச்சனை பண்ணணும், இது மாதிரி கைங்கரியங்கள்லாம் பண்ணி பாதுகை உபாயமான அப்படின்னாலே அது மோட்சாந்த ஐஸ்வரியத்தை நமக்கு கொடுக்கும் இல்லையா. ஆயினா அந்த உபாயத்தை நாம் பண்ணணும். அந்த பலம் எப்படின்னு கேட்டால், பரவித்யா இருக்க பரவித்யானது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், வளர்ந்து அதே பூர்ண பகவத் அனுபவத்தை நமக்கு கொடுக்கறது. மோட்சத்துக்கு போனாலும் பிரம்மானந்தத்தை அனுபவிச்சுண்டு அந்த பக்தி தான் அந்த அனுபவ பிரம்மானந்த அனுபவமாக மாறுகிறது, மோட்சத்தில் அடைகிறது. அதனால் பரிபூர்ண பிரம்ம அனுபவம் தானே மோட்சம். அதே மாதிரி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறதும் மோட்சத்தில் அங்கே போய் பெருமாளை அனுபவிக்கிறோம். அதே சமயத்தில் பெருமாளுக்கு வேண்டி கைங்கரியங்கள்லாம் பண்ணுவோம். இப்படிலாம் இருக்கிறது இருக்கிறது மாதிரி அந்த பாதுகா கைங்கரியத்தை இங்கேயே நாம் பண்ணி அனுபவிக்கலாமே என்று ஆசைப்படுகிறார் சுவாமி. எப்படின்னு கேட்டால், எய்மே வினையே நரங்கபர்த்து சமயே துவாம் பதையோ சமர்ப்பயந்தி. ரங்கநாதனுக்கு திருவாராதனை நடக்கிறது, அதை போய் சேவிச்சு நிகழ்ந்திருக்கார் சுவாமி தேசியன். அப்போது திருவாராதனை காலத்தில் 6 ஆசனங்கள் சமர்ப்பிக்கிறான் முழுக்க சேவிச்சமான தெரியும் நமக்கு. அதெல்லாம் முதல்ல மந்திர ஆசனமும் சமர்ப்பிப்பான், அக்கிவாத்தி ஆச்சாரங்களை சமர்ப்பித்து உபச்சாரங்களை பண்ணுவான்.
அதுக்கப்புறம் ஸ்நானாசனம் சொல்லிட்டு அதில் பெருமாளை ஏழை பண்ணி பெருமாளுக்கு திருமஞ்சி நாள் எல்லாம் எல்லாம் பண்ணி முடிப்பான். அதெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு அலங்கார ஆசனம் இன்னொரு ஆசனத்தில் பெருமாளை ஏழை பண்ணி பெருமாளுக்கு அலங்காரங்கள்லாம் பண்ணி இதுக்கெல்லாம் அர்ச்சனைகளை எல்லாம் பண்ணுவான். அலங்கார ஆசனம் முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் போஜ்யாசனம்னு பேர். அந்த ஆசனத்தில் பெருமாளுக்கு தலையை கண்ட்ரோலை பண்ணுவா, ஒரு ஆசனத்தில் சமர்ப்பித்து அதை எழுத்துக்கு முடியாது பண்ணி தலையை கண்ட்ரோலை பண்ணுவான். அது ஆனஞ்ச உடனே மறுபடியும் இன்னொரு ஆசனத்தை எழுந்துகளை பண்ணி புனர்மந்திராசனம் சொல்லி பெருமாளுக்கு கற்பூரகாரத்தை அதெல்லாம் பண்ணி சாத்துவட்டையெல்லாம் பண்ணி பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணி சேவிக்கிறோம். அதுக்கு பிறகு பரியங்காசனம்னு பரியங்காசனத்தில் சமர்ப்பித்து பெருமாளை சேனிச்சுக்கிறதாக நாம் சேனிச்சிருக்க முடியாத நான் பண்ணுறோம். இப்படியாக ஆராதகர் ஆறு வகையான ஆசனங்களை சமர்ப்பிக்கின்ற காலத்தில் ஒரு ஆசனத்திலிருந்து இன்னொரு ஆசனத்துக்கு பெருமாள் எழுறாரு இல்லையோ, அப்போ என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டோம்னா அந்த பாதுகாதேவியை தன் தலையிலே தாங்கி அது பெருமாளுக்கு இன்னொரு ஆசனத்துக்கு போகிறதுக்கு பெருமாள் திருவடிங்கிறத சமர்ப்பிக்கிறான். பெருமாள் திருவிழியை சமர்ப்பிச்ச பிற்பாடு அந்த ஆசனத்துக்கு பெருமாள் எழுந்தார். அப்புறம் அந்த ஆசனத்துக்கு ஏறின உடனே பெருமாள் அமர்ந்த உடனே அந்த பாதுகையை எடுத்து பாதுபீடத்தில் வச்சிருவார். மறுபடியும் அடுத்த ஆசனத்துக்கு ஏற காலத்தில் மறுபடியும் அந்த பாதுகையை எடுத்து பெருமாளுக்கு சமர்ப்பிப்பார். இப்படியாக பாதுகையை தான் எடுத்து சமர்ப்பிக்கிறது ஒவ்வொரு ஆசனம் தோறும் சமர்ப்பிக்கிறதுன்னு கொள்கிறோம். இப்படி சமர்ப்பணத்தெல்லாம் பார்த்த உடனே சுவாமி தேசியனுக்கு எல்லாமே இதை மாதிரி அர்ச்சனாக பிறந்திருந்தமையாகிய நமக்கும் இது மாதிரி ரங்கநாதனுடைய பாதுகையை ரங்கநாதனுக்கு சமர்ப்பிக்கக்கூடியதான ஒரு பாக்கியம் நமக்கும் கிடைக்குமே அப்படின்னு கேட்குறார். அது எப்போ கிடைக்கும், இப்போ இந்த ஜென்மத்தில் நமக்கு நாம் அர்ச்சகனாக வரல, பெருமாளை கைங்கரியம் பண்ண முடியல, அதனால அது ஜென்மணி பாதுகே பர அனகை கண்மணி இது சோபவேயம். இதற்காக நான் என்ன பண்ணணும், அதில் பாவமற்ற விரோதங்கள்லாம் இல்லாதபடியான நல்ல உசந்த புண்ணியகர்மாக்கள்லாம் நான் பண்ணணும். அந்த புண்ணியகர்மாக்களை பண்ணி அடுத்த ஜென்மமாவது மறுபடியும் நாம் இங்கே ஸ்ரீரங்கத்திலே ஜென்மம் எடுத்து அந்த அந்த அர்ச்சகா வம்சத்தில் பிறந்து நாம் பெருமாளுக்கு திருவாராயண கைங்கரியத்தை பண்ணி அதில் பாதுகையினுடைய பாதுகையை சேவிக்கிறதும் பாதுகையை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறதும் இம்மாதிரியான கைங்கரியத்தை பண்ணி அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார் சுவாமி. அதாவது வைகுண்டத்தில் போய் தம் பண்ண வேண்டிய கைங்கரியத்தை இங்கேயே ரங்கநாதனுக்கு பண்ணுறது இருக்கேன், அதுவே நமக்கு பெரும் பாக்கியம். அங்கே கிடைக்கிறது இங்கேயே கிடைச்சிட்டாக்க இங்கேயே இருந்து நாம் அனுபவிக்கலாமே. இந்த அபிப்பிராயத்தை வரதராஜ பஞ்சாசத்தில் சுவாமி தேசியனே சாதிச்சாரு. நிரந்தரம் நிர்விசதஸ்துதியம் அஸ்பிருஷ்ட சிந்தா பரமாபிரூபியம் சத்யம் சபே வாரணசைலநாச வைகுண்ட வாசேபி நமே பிலாசா அப்படின்னு சாதிக்கிறார். வாரணசைலநாதா கரிகரியே பரதராஜா, எனக்கு என்ன ஆசை தெரியுமா, நிரந்தரம் நிர்விசதஸ்துதியம் அஸ்பிருஷ்ட சிந்தா பரமாபிரூபியம். உங்களுடைய ஆபிரூபியம் இருக்கு, திரும்பியை நீ அழகிருக்கேன், அது எப்பேற்பட்டது அப்படின்ட்டு அஸ்பிருஷ்ட சிந்தாபுரம் மனசால் கூட நினைச்சு இந்த அழகு இப்படி இருக்கு நம்மால் நினைக்க கூட முடியாது. எப்படி ஆனாலும் எப்பெருமானுடைய வெள்ளாடவணங்களை பேச வந்த வேதமானது ஏதோவாசோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாதகம் என்று வாயால் எப்பெருமானுடைய கல்யாணங்களை நம்மால் சொல்லவே முடியாது, இன்னும் நம்மால் முடியாதுன்னு எப்படி வேதமே ஒதுங்குகிறோ அதே மாதிரி உன்னுடைய திருமே நேரம் எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டால் அஸ்பிருஷ்ட சிந்தாவதம் மனசால் கூட நினைச்சு இப்படி பெருமாளுடைய பரதனுடைய அழகு இப்படி திருமே நேரம் இத்தகையது வாயால் சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட அழகிற்கே துதியம் அதை நிர்விசதஸ்துதியம் அதை நான் எப்போது சேவிச்சுட்டுருக்கணும். எப்படி சேவிக்கணும் அப்படின்னா நிரந்தரம் சொன்னார். இடைவெளி இல்லாமல் எப்போ பார்த்தாலும் அதே சேவிச்சுட்டு இருந்துட்டேனே ஆகியும் அப்புறம் எனக்கு சத்தியம் சபே வைகுண்ட வாசேக்கு நம அபிலாஷா எனக்கு வைகுண்டம் போகணும் அங்கே சேவிக்கணுங்கிற ஆசையே கிடையாது அப்படின்னா அப்படியானா வைகுண்டமே போகிறதுக்கு பெருமாள் சுவாமி தேசத்துக்கு இஷ்டம் இல்லையா அப்படின்னு கேட்டால் அந்த ஸ்லோகத்தில் ஏதாவது பொடி வச்சு பேசுகிறார் சுவாமி. என்னன்னா நிரந்தரம் தான் எப்பொழுதும் உன் திருமேனையே சேவிச்சுட்டு இருந்தா அப்புறம் வைகுண்ட தேனத்துக்கு அங்கே போய் என்ன பண்ண போகிறோம், எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை மனசால் தியானம் பண்ண போகிறோம், எம்பெருமானுடைய திருமேனையை சேவிச்சுட்டே அனுபவிச்சுட்டே இருக்க போகிறோம் மோட்சத்துக்கு போனாக்கே. அந்த மோட்சானந்த அனுபவமானது இங்கேயே கிடைச்சிருக்குனாக்கே அப்புறம் அங்கே எதுக்காக போகணும், அதனால் இங்கே கிடைக்காது. ஏன்னு கேட்டால் நிரந்தரம் எப்பொழுதுமே அனுபவிக்கணும்னு சொன்னாக்கே இங்கே கர்மகிருதமான
பிராரப்த கர்மான உடமான சரீரம் தான் திருமேனி தான் இப்போ நமக்கு இருக்கு இல்லையா சுவாமிக்கு. அதனால் அந்த திருமேனி போயிடுச்சுன்னா பலனை அனுபவிக்க முடியாமல் போடும். அப்படி இல்லாமல் நிரந்தரமாக இங்கேயே இருந்துட்டு எப்போ பார்த்தாலும் வரதனுடைய திருமேனியே சேவித்துட்டு இருக்கிறதா இருக்கும் பட்சத்தில் அப்போ வைகுண்ட வாசிக்கு நமே விலாசா என்று சாதித்தார். அதே மாதிரி ரங்கநாதன் விஷயத்திலையும் பாதுகாக்க இங்கிரியம் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சதுனாக்க வைகுண்டத்துக்கு போகணுங்கிற தேவை கூட இல்லை என்று தாத்பரியம் சுவாமி விவேகியனுக்கு. இதைத்தான் தொண்டரப்படி ஆழ்வாரும் இச்சுவை தவிர யான்போ இந்திரலோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமான அருளானேன். இந்திரலோகமாலும் இந்திரலோகம் ஆளுதுன்னா வைகுண்டத்தை ஆளுகின்றது தெரிஞ்சுதா. மோட்சத்தில் போய் வைகுண்டத்தை ஆளக்கூடியதான ஒரு பெரும் பாக்கியம் இருக்கே நமக்கு, அந்த பாக்கியம் எனக்கு தேவையில்லை. ஏன் இங்கே எம்பெருமானே ரங்கநாதனே நான் சேவிச்சுட்டு வந்துட்டேன் யாகல் என்ன அங்கே போய் கிடைக்கக்கூடிய அந்த பரபிரம்ம அனுபவம் அந்த வைகுண்ட லோகத்தை ஆளுவது இங்கிருந்து அப்படியே உலகத்தை எல்லாம் ஆளக்கூடியதான ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிடும். ஆனால் இங்கே ஒன்று அனுபவிக்கிறதே எனக்கு போகும் என்று அச்சுவீர் இச்சுவை தவிர யான்போய் இந்திர லோகமாலும் அச்சுவைபதினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே என்று தொண்டரடிப்பழி ஆழ்வார் ரங்கநாதனை பிரார்த்திக்கிறார். யாரோ அதே ஒரு ரங்கநாதன் விஷயத்தில் பாதுகா சாஸ்திரத்திலையும் சாதிக்கிறபடி சுவாமி தேசியன் நியாசதகத்தில் நாதப்பரம் கிமபிமே துயினாசனீயம் மாதர்தயே மயி குருஷ்வ ததா பிரசாதம் பத்தாதரோ கிருஷகிரி பிரணயேயசாசௌ முக்தானுபூதி மிகதாஸ்யதி மே முகுந்தா. என்ன சாதிக்கிறார்? நாதப்பரம் கிமபி மே துயினாசனீயம் இம்மே வேற ஒன்றும் உங்கள்கிட்ட நான் பிரார்த்திக்கல. ஏ தயாதேவி எனக்கு ஒன்று பண்ணு, மாதர்தயே மயி குருஷ்வ ததா பிரசாதம். அம்மா தயாதேவி நீ எனக்கு பரிபூர்ண அனுகிரகம் எனக்கு பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னாக்க ரிஷகிரீஸ்வரனுக்கான எம்பெருமான் சீனிவாசன் அவன் என்ன பண்ணணும் எங்கிட்ட அன்போட பிரீதியோட இந்த லோகத்திலேயே எனக்கு முக்த அனுபூதி மிகதாஸ்தியமே முகுந்தா. அவனும் முகுந்தன் மோட்சத்தை கொடுக்குறவன், மோட்சத்தை கொடுக்கும் இந்த லோகத்திலேயே மோட்சானந்தத்தில் அனுபவிக்க முடியாத பாக்கியத்தை எனக்கு கொடுக்கட்டுமே. அங்கே முக்தர்கள் போய் என்ன அனுபவிப்பார்களோ அந்த ஆனந்த அனுபவத்தை இங்கேயே நான் கொடுத்துட்டேனே கொடுத்தானே ஆகியும் அப்புறம் நான் தயாதி உன்னை பார்த்து எனக்கு அதை கொடுத்துக்கணும் உன்னை நான் கேட்கவே மாட்டேன். எனக்கு உசந்தது எனக்கு கிடைக்க வேண்டியது இங்கேயே முக்த அனுபவம். ஆக இந்த சரீரத்திலேயே சுவாமி தேசியர் இங்கேயே மோட்சானந்த அனுபவத்தை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ என்ன அதுபோல் தயாரி அதுபோல் ரங்கநாதனிடத்துல பாதுகாக்க கைங்கரியம் பண்ணிட்டு எப்போ பார்த்தாலும் அனுபவிச்சது சந்தோஷமா இருக்கணும் என்று சுவாமி தேசியன் ஆசைப்படுகின்றபடி மகாதீன் துமிவானந்தமசோ வரச்சனேகாம் அதுனாபி நசௌரி பாதுகே துவாம் அனகாலம்பனம் அத்விபைதி சித்திரம். ஸ்லோகம் 953. பரிவர்த்தயிதா பிதா மகாதீன் துமிவானந்தமசோ வரச்சனேகாம் அதுனாபி நசௌரி பாதுகே துவாம் அனகாலம்பனம் அத்விபைதி சித்திரம். முன் ஸ்லோகத்தில் பாதுகையை எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறார் ஒரு கைங்கரியம் இருக்கு, அப்பேற்ற சிறந்த கைங்கரியம் நமக்கு கிடைக்காதா, அது கிடைக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு இல்லையே அப்படின்னு மனசு வருத்தப்பட்டார் சுவாமி. அப்போ ஏற்பட்ட பாதுகையை நாம் சேவை சிந்தித்து கொண்டிருக்கமே பாதுகையும் அவ்வளவு பரம பௌக்கியமாக இருக்கேன் அதே நினைச்சுட்டு நம்முடைய மனசு அது நினைச்சிலேயே ஈடுபடலாம் அல்லவா, அதுவும் ஈடுபட மாட்டேங்கிறது என்று வருத்தப்படுகிறார் அடுத்த ஸ்லோகத்தில். பரிவர்த்தயிதா பிதா மகாதீன் துமிவ அனந்தமசோ வரச்சனேகாம். இதுவரையிலும் பாதுகா தேவி எத்தனை பிரம்மாக்களை சிருஷ்டிச்சிருக்கே பரிவர்த்தனம் பண்ணிருக்கேன், அதாவது மாற்றி மாற்றி எத்தனையோ கல்பங்கள் எத்தனையோ பிரம்மாக்கள் இப்படி பிரம்மாக்கள்லாம் சிருஷ்டிச்சுக்கிட்டு நிறைய அந்த பிரம்மாக்கள் சிருஷ்டியில் நானும் ஆட்டுக்கிட்டு நானும் எத்தனையோட பிறந்து வளர்ந்து செத்து இப்படிலாம் இருந்திருக்கேன் தெரிஞ்சா. பிரம்மாக்களே எத்தனையோ இருந்திருக்கிற காலத்தில் நான் என்ன மூலேன் என்ன அப்படி எவ்வளவோ காலம் ஓடி போயிருக்கு, நீ எப்படி பண்ணுற உன்னை போலதான் அந்த காலமும் இருக்குங்கிறார்.
நீ என்ன பண்ற அப்படிங்கிட்டு பண்ணாக்கே சுவமிவ ஆனந்தம் அப்படிங்கிறார். அதாவது நீ எப்படியானால் அனந்தம் வகதி, அனந்தம்னா அந்தமில்லாத எம்பெருமான் பரபிரம்மா. ஆக எம்பெருமானை எப்ப பார்த்து